வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர எதிர்கட்சி குழுக்கள் முன்வைக்கும் மூன்றடுக்கு செயல் திட்டம். அலப்போ நகரில் அரசாங்கம் குளோரின் தாக்குதல் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு. ஹாங்காங்கில் அதிகரித்து வரும் அரசியல் பிளவு, மூத்த தலைமுறைக்கும் இளம் தலைமுறைக்கும் இடையில் ஆழமாகும் முரண்பாடு. கலாச்சாரத்தை பாதுகாக்கும் கிர்கிஸ் மக்கள், நாடோடிகளுக்கான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெற்ற வித்தியாசமான விளையாட்டுகள். சிரியாவில் 5 ஆண்டுகளாக நீடிக்கும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 3 கட்ட செயல் திட்டத்தை அந்நாட்டின் அரச எதிர்ப்பு குழுக்கள் முன்வைத்துள்ளன. ஆனால் சிரிய அதிபர் அசத் பதவி விலக வேண்டும் என்பது விவேகமற்ற செயலாக இருக்கும் என்று சிரியாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் மெக்தாத் தெரிவித்துள்ளார். இதற்கான லண்டன் மாநாட்டில் மேற்குலக நாடுகள், வளைகுடா அரபு நாடுகள் மற்றும் துருக்கியின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். இதேவேளை சிரிய அரசாங்க எதிர்ப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அலப்போ நகர பகுதிகளில் அரசாங்க ஹெலிகாப்டர்கள் குளோரின் வாயு தாக்குதலை நடத்தியதாக அங்குள்ள மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் மூச்சு திணறலால் அவதிப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதில் வரும் காட்சிகள் பார்வையாளர்களுக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தலாம். தாக்குதலின் தூசி அடங்குவதற்குள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டனர். அரச எதிர்ப்பாளர் கட்டுப்பாட்டில் இருக்கும் அலப்போவின் கிழக்கு பகுதி இது. அலப்போவின் மேற்கு பகுதி சிரிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தாக்குதலை அடுத்து மூச்சு திணறல் சிகிச்சைக்காக பலர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விஷத்தன்மை மிக்க குளோரின் வாயு குண்டுகளை அரச படைகள் அங்கே வீசியதே இதற்கு காரணம் என்று உள்ளூர் செய்திகள் கூறுகின்றன. 1 மாதம் முன்பு கூட கிழக்கு அலப்போவில் இருந்து இதே போன்ற காட்சிகளும் செய்திகளும் வெளியாகியிருந்தன. பாதிக்கப்பட்டவர்களின் உடலிலிருந்து ரசாயனத்தை அகற்றுவதற்காக நீரால் கழுவப்பட்டனர். போர் தொடங்குவதற்கு முன் சிரியாவின் பெரிய நகராக அலப்போ இருந்தது. நாட்டை கட்டுப்படுத்துவதற்கு இது அவசியமானதொரு கேந்திரம். அரச படைகளும் எதிர்ப்பாளர்களும் இந்த நகரில் கோடை முழுக்க கடுமையாக சண்டையிட்டனர். ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்று சிரிய அரசு தொடர்ந்து மறுக்கிறது. 2014 டமாஸ்கஸ் புறநகர் பகுதியில் நடந்த மோசமான தாக்குதலை அடுத்து தனது ரசாயன ஆயுத குவியலை சிரியா ஒப்படைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அந்த தாக்குதலை தான் நடத்தவில்லை என்றும் சிரிய அரசு மறுத்திருந்தது. ஆனால் அப்போது முதலே குளோரின் வாயு தாக்குதல் நடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வெளியாகின்றன. குளோரின் தாக்குதல் இதுவரை தடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை. ஹாங்காங் வாக்காளர்கள் வலுவான அரசியல் மாற்றம் தேவை என்றும் நகரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமக்கு மேலதிக உரிமை வேண்டும் என்றும் குறிப்புணர்த்தியுள்ளனர். ஹாங்காங் சட்டமன்றத்திற்கு புதிய ஆர்வலர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். இவர்களில் பலர் 2014 ஆர்ப்பாட்டங்களின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள். அங்கே மூத்த தலைமுறைக்கும் இளம் தலைமுறைக்கும் இடையில் அதிகரித்து வரும் இடைவெளியை இது வெளிப்படுத்தியுள்ளது. ஹாங்காங்கில் சில அரசியல் புதுமுகங்கள். இவர்கள் இளைஞர்கள், புரட்சிகர சிந்தனைகளை கொண்டவர்கள். அதே நேரம் சீனாவிடம் இருந்து விடுதலையும் கோருபவர்கள். சீனாவிடமிருந்து விடுதலை என்பது இப்போது அந்நகரத்தை பிளவுபடுத்தியுள்ளது. ஹாங்காங்கில் விடுதலை குறித்து பேசுவது அவ்வளவு நல்லதல்ல என்றுதான் நான் நினைக்கின்றேன். சீன அரசு எமது விஷயங்களில் தலையிட முயற்சிப்பது குறித்து நான் கவலை அடைகிறேன். அப்படி இருக்கும்பொழுது ஏன் பலர் விடுதலை குறித்து பேசுகிறார்கள் என்பதே புரியவில்லை. நகர நிர்வாக தலைவரை அங்குள்ளவர்களே தேர்ந்தெடுப்பதற்கு அளித்த வாக்குறுதியை சீனா நிறைவேற்றாததை அடுத்து மக்கள் வீதியில் இறங்கி போராடினர். அந்த போராட்டங்களில் பங்கு பெற்ற ஒருவர் சிக்ஸ்டஸ் பாஜியோலியும், ஹாங்காங் விடுதலை அடைய வேண்டும் என நம்பும் அவர், போராட்டக்காரர்கள் சீன அரசிடம் இருந்து காத்திரமான எதையும் பெறுவதில் தோல்வியடைந்து விட்டனர் என கூறுகிறார். அதனாலேயே மக்கள் தன்னை போன்றவர்களை எதிர்க்கின்றனர் என்கிறார். இங்கே பழைய மற்றும் புதிய தலைமுறையினரிடையே மோதல் உள்ளது. பழைய தலைமுறையினர் தாம் விரும்புவது தற்காலத்தில் தேவை என்கிறார்கள். ஆனால் இளைய தலைமுறையினரோ தமது தேவை எதிர்காலம் என்கிறார்கள். எதிர்காலம் குறித்த கவலையே இளம் அரசியல்வாதிகளை மூத்தவர்களைக் கண்டு அச்சமடைய வைத்துள்ளது. தமது ஒரே தேவை ஹாங்காங் உள் விவகாரங்களில் சீனா தலையிடக்கூடாது என்பதே அவர்களின் வாதம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஏமன் உள்நாட்டு போரில் சவுதி நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணை நடைபெறும் நிலையில் சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்கள் விற்பதை லண்டன் நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற குழுவின் வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை பிபிசி கண்டறிந்துள்ளது.
ஏமனில் நடந்ததாக கூறப்படும் சவுதியின் மனித உரிமை மீறல்களில் பிரிட்டன் ஆயுதங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முதல் முறையாக மலேசியாவில் ஒரு கர்ப்பிணிக்கு ஜீகா வைரஸ் தொற்று இருப்பதை அந்நாடு உறுதி செய்துள்ளது. 250 பேருக்கும் மேல் ஜீகா வைரஸ் தொற்றால் பாதிப்படைந்துள்ள அண்டை நாடான சிங்கப்பூரில் அந்த பெண்ணின் கணவர் பணிபுரிகிறார். ஜீகா தொற்றுக்கு உள்ளானவர்கள் குறைந்தது 6 மாதங்கள் பாதுகாப்பான பாலியல் உறவில் ஈடுபடுமாறு உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. லாவோஸில் 40 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா மேற்கொண்ட ரகசிய குண்டு தாக்குதல்களில் உயிர் தப்பியவர்களை அமெரிக்க அதிபர் ஒபாமா சந்தித்தார். உயிர் பிழைத்த ஒருவரின் வாழ்க்கை உதாரணமாக கொள்ளத்தக்கது என்று அவர் கூறினார். அந்நாட்டில் உள்ள 500,000 வெடிக்காத குண்டுகளை அகற்ற கூடுதல் நிதி ஒதுக்குவதாக ஆசியான் மாநாட்டில் அவர் உறுதியளித்தார். ஆப்பிள் நிறுவனத்துடனான அயர்லாந்தின் வரி ஏற்பாடுகள் தொடர்பில் விசாரிக்க அந்நாட்டு நாடாளுமன்றம் அவசர கூட்டம் ஒன்றை நடத்துகிறது. கிட்டத்தட்ட $15 பில்லியன் கூடுதல் வரியாக செலுத்த வேண்டும் என்று ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஐரோப்பிய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அயர்லாந்து வழங்கிய வரி சலுகை சட்டவிரோத அரச உதவியாக பார்க்கப்படுகிறது. அயர்லாந்து மேல்முறையீடு செய்துள்ளது. பாரா ஒலிம்பிக்ஸ் என்று அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் இன்று ரியோ டி ஜெனிரோவில் தொடங்கும் நிலையில் குதிரை ஏறி மல்யுத்தம் செய்பவர்கள், எலும்பு துண்டுகளை வீசுபவர்கள், கழுகுகளை வேட்டையாடுபவர்கள் போன்றோருக்கு உலக நாடோடிகள் விளையாட்டு ஒரு களமாக அமைந்துள்ளது. பன்னாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் உலக நாடோடி போட்டிகள் தற்போது கிர்கிஸ்தானில் நடைபெறுகிறது. ஆனால் இவை போட்டிகளாக மட்டுமே பார்க்கப்படாமல் நாடோடிகளின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. போட்டிகள் நடைபெறும் பகுதியிலிருந்து பிபிசி கிர்கிஸ் மொழிப்பிரிவின் செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இரங்கிலீஷ் விளையாட்டுக்கு அதீதமான பலமும் திறமையான குதிரை ஏற்றமும் தேவை. விளையாட்டின் நோக்கம் எதிராளியை குதிரையிலிருந்து வீழ்த்துவது. உலகின் 50 நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள் இந்த நாடோடி போட்டிகளில் பங்கு பெற்று தமது கலாச்சார பெருமையை மீண்டும் பறைசாற்ற கூடியுள்ளார்கள். உடல் உறுதி மற்றும் திறமை ஆகியவற்றை அவர்கள் நிரூபிப்பார்கள். சரியாக இலக்கு வைப்பது, ஒருங்கிணைப்பு மற்றும் கூர்மையான சிந்தனை ஆகியவை இதில் மிகவும் முக்கியம். இந்த ஆடோ விளையாட்டில் உள்ள வட்டம் ஒரு அரசியல் அரங்கம். இங்கே சிறிய எலும்பு துண்டுகள் விளையாட்டு வீரர்களையும் பெரியது ஆட்சியாளரையும் குறிக்கிறது. விளையாட்டின் நோக்கம் ஆட்சியாளரை மக்கள் சேர்ந்து வெளியேற்றுவது. இந்த அரசியல் விளையாட்டை கிர்கிஸ்தான் மக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 2 முறை செய்துள்ளார்கள். இந்த போட்டிகள் நாடோடிகளின் வாழ்க்கை முறையின் மீட்பை வெளிப்படுத்துகிறது. தற்பொழுது கிர்கிஸ் மக்கள் தமது கூடாரங்களை பெருமையாக வெளியுலகுக்கு காட்டுகிறார்கள். வைக்கோல் மற்றும் மரம் ஆகியவை கொண்டு உருவாக்கப்படும் இந்த குடில்களில் ஒரு ஆணை கூட அடிப்பது கிடையாது. இப்படியான வாழ்க்கை முறையே கடந்த 1991 கிர்கிஸ்தான் விடுதலை அடைந்த பிறகு மீண்டும் தலை தூக்கியுள்ளது. ஆசிரியரான ஐஜமாலா மபையேவா இந்த பாரம்பரியங்களை தமது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் முனைப்பாக இருக்கிறார். சோவியத் ஆட்சி காலத்தில் எமது பாரம்பரிய வழக்கங்கள் மங்கி போயின. இப்போது அவற்றுக்கு புத்துயிர் அளிக்க நாம் முயல்கிறோம். எல்லா இளைஞர்களும் இதை விரும்புவார்கள் என சொல்ல முடியாது. இருந்தாலும் நகரங்களில் உள்ளவர்கள் மெல்ல மெல்ல நாடோடி வாழ்க்கை முறையை பாராட்ட ஆரம்பித்துள்ளனர். இந்த போட்டிகளுக்காக கிர்கிஸ்தான் ஏராளமான பணத்தை செலவிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் உலகின் நலனுக்காக தமது வாழ்வியல் முறையை காப்பாற்றுவது மிகவும் அவசியம் என அரசு நம்புகிறது. நிறைவாக, பிரிட்டனில் மிகப்பெரிய கோபுரம் ஒன்று தரைமட்டமாக்கப்படும் காட்சி. ஐல் ஆஃப் கிரெயினில் முன்னர் இருந்த ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் புகைப்போக்கி இது. இதன் உயரம் லண்டனின் பிரசித்தி பெற்ற பிக் பென் கடிகாரத்தை விட 2.5 மடங்கு அதிகம். அந்த மின் உற்பத்தி நிறுவனம் கடந்த 2012 மூடப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.